தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, குஜராத் கலவரம் தொடர்பான பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான இந்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். ஜெயக்குமார், இந்த குஜராத் கலவரம் தொடர்பான பிரதமர் மோடிக்கு எதிரான இந்த தாக்கல் செய்யப்பட்ட மனு, இந்த வழக்கினுடைய பின்னணி, தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டதற்கான முகாந்திரம் முழுவதையும் விரிவான தகவல்களாக சொல்லுங்க. கண்டிப்பாக, இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கிறது. குஜராத் கலவரத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த வழக்கிலிருந்து அந்த ஒரு முக்கிய முடிவாக இது வெளியாகி இருக்கிறது. குஜராத் கலவரம் 2022 அந்த கலவரம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு சம்பந்தம் இருப்பதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த வழக்கிலிருந்து உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. இதனை எதிர்த்து ஜக்ரியா ஜாப்ரி என்பவர் அரசு சாரா அமைப்புகள் தொடர்ந்த வழக்கு தான் இந்த விசாரணைக்கு வந்திருந்தது. அந்த விசாரணையில் இப்படிப்பட்ட ஒரு அதிரடி தீர்ப்பு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. இந்த கலவரம் தொடர்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னணி இருப்பதாக இந்த வழக்கு தொடரப்பட்டது. அப்போது குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி மற்றும் அங்கு பணியாற்றிய சில மூத்த அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக அந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அந்த மனு தொடர்பான விசாரணை தொடர்ச்சியாக சுமார் இந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் தற்போது இந்த அதிரடி தீர்ப்பானது உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. குறிப்பாக நரேந்திர மோடிக்கும் இந்த கலவரத்திற்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று போதிய ஆதாரங்கள் எதுவுமே இதற்கு இல்லை என்றும், அதில் முகாந்திரம் இல்லை என்றும், குறிப்பாக அப்போது முதலமைச்சராக இருந்த குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடிக்கும் அங்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கும் எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என்று சிறப்பு புலனாய்வு பிரிவு 2013 ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறது. அந்த அறிக்கையினுடைய அடிப்படையை ஒற்றியும் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக மோடி 2017 அக்டோபர் 5 அன்று குஜராத் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே விடுதலை செய்ததையும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பல்வேறு அந்த சாட்சியங்களுடைய அடிப்படையில் இந்த தீர்ப்பை வழங்குவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இதனை எதிர்த்து ஜக்ரியா ஜாப்ரி உச்சநீதிமன்றத்தை நாடியிருந்த போது அந்த தீர்ப்பானது இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதிரடியான அந்த தீர்ப்பை முன்னிட்டு தற்போது அந்த கலவரத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அப்போது குஜராத்தில் அதிகாரிகளாக பணியாற்றியவர்களுக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லை என்பது இதன் மூலமாக நிரூபணமாகி இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு அந்த வழக்கில், அந்த கலவர வழக்கில் தொடர்பு குறித்து பேசப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடிக்கு தொடர்பு இல்லை என்று இந்த தீர்ப்பானது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பாக அரசியல் நோக்கர்களாலும் அதே போன்று அரசியல் விமர்சகர்களாலும் பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. மனோஜ்.